அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவாக உள்ளதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணி பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது தேவையற்றது என என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தோரப்பட்டு கரசூர் தொலைப்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் வியாபாரியை ஏமாற்றி ₹15.92 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூரில் இயங்கி வந்த ஆதி திராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் 1 முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்க விண்ணப்பிக்கலாம் என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவாக உள்ளதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணி பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது தேவையற்றது என என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், போக்குவரத்து நெரிசலை குறைக்க ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பிலிருந்து மேம்பாலம் அமைக்கவும், கடலூர் சாலையை சிமெண்ட் சாலையாக்கவும், சாலை விரிவாக்கத்துக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய வங்கி மூலம் ₹4,700 கோடி பெற்று புதிய சாலை ஏரிகள் சீரமைப்பு ஆகிய திட்டங்கள் மத்திய அரசு அனுமதியுடன் செயல்படுத்தப்பட உள்ளன. தமிழகம், ஆந்திரம், கேரளத்தை விட புதுவையில் மின்கட்டணம் குறைவாகவே உள்ளது. புதுவை அரசு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே மின்சார மானியம் அறிவித்துள்ளது. எனவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கட்சியினர் போராட்டத்தை அறிவித்திருப்பது தேவையற்றது என்ற அவர், பாண்டிய மெரினாவில் சட்ட விதிகள் மீறப்பட்ட புகார் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். பேட்டியின் போது பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், ரமேஷ் பாஸ்கரர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இவ்வளவு தூரம் சலுகை கொடுத்த பிறகு நீங்க சும்மா ஒரு அரசியல் காரணத்துக்காக வந்து எல்லா சைடும் எடுத்துருக்கல, தெலுங்கானாலும் ஏற்றிருக்காங்க, கர்நாடகாலும் ஏற்றிருக்காங்க, இதே இந்தியா கூட்டணி ஆட்சி பண்ற மாடலாம் ஏற்றிருக்காங்க. அப்ப அவங்க அந்த ஊர்ல வந்து குறைக்கிறதுக்கு என்ன வழி பார்த்தாங்க? இந்த கருத்து நிறைவேற்றப்படுறாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன் சரியா இருக்கணும், 5 வருஷம் கொடுத்தாங்க இல்லையா சார்? 5 வருஷம் இப்பதானே படிச்சேன், அஞ்சு முறை ஏற்றிருக்காங்க. ஏங்க இவருங்க, நீங்க இந்த இன்றைக்கு அரசியல் ஏற்கனவே பண்ணலையாங்க. ஏங்க சட்டத்தை கொண்டு வந்தது நீங்க என்ற சொல்ற அப்புறம் சட்டத்தை கொண்டு வந்து யாரு, இந்த சட்டத்தை கொண்டு வந்து யாரு? புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தோரப்பட்டு கரசூர் தொலைப்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் புதிய தொழிற்சாலைகளை துவங்குவதற்கான திட்ட வரவை உருவாக்கவும் அதற்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை ஒன்றை பார்வையிட்டு தொழிலாளரிடம் கலந்துரையாடினார். இதில் அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஊதியம் குறித்து விவரமாக கேட்டறிந்தார். ஆய்வின் போது அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், தொழில்துறை இயக்குநர் ருத்ர ரகவுடு, சேதாரப்பட்டு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் நாராயணன் திருப்பதி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி இலாசுப்பேட்டையை சேர்ந்தவர் மாதவன் வியாபாரி. இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணைய வழி பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறினாராம். இதை நம்பிய மாதவன் பல தவணைகளில் ₹15.92 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்தார். இதே போல் தவளக்குப்பம், வைபவ் சர்மா, ரெட்டிப்பாளையம் அமையா உள்ளிட்டோரை மர்ம நபர்கள் வெவ்வேறு வகையில் ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூரில் இயங்கி வந்த ஆதி திராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும், 1 முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்க விண்ணப்பிக்கலாம் என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன். புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவியர் விடுதி இயங்கி வந்தது. கடந்த 2021 ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மாணவியர் விடுதி மூடப்பட்டது. இந்த நிலையில் மாணவியர் விடுதியை திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள், மாணவிகள் மற்றும் பல்வேறு
தரப்பினர் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து விடுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த இயக்குனர் இளங்கோவன் விடுதி சிதிலமடைந்து இருப்பதைக் கண்டு ₹25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து விடுதியை புனரமைப்பு செய்ய உத்தரவிட்டார். தற்போது விடுதி புனரமைப்புக்கு பணி வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் விடுதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று விடுதி புனரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1 முதல் 12 வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகள் மட்டுமே தங்கியிருந்த விடுதியில் தற்போது கல்லூரி மாணவிகளும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆதி திராவிட நலத்துறையில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது ஆதி திராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் பழனி வேல்முருகன் உட்பட ஊழியர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் போக்குவரத்து அதிகமுள்ள மாலை வேளையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் ஒய்யாரமாக பயணிக்கும் வீடியோ வைரலாகி வருகின்றன. புதுச்சேரி நகர பகுதிகளில் இருசக்கர வாகன விபத்து மற்றும் விதிமீறல்களை தடுக்க போலீசார் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இதனையொட்டி நகர பகுதிகள் முழுவதும் விதிமீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கான அபராதம் விதிக்கப்பட்டு வந்தாலும் பல்வேறு நேரங்களில் இளைஞர்கள் பலரும் விதிமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று புஸ்ஸி வீதி என்கிற லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இது போன்ற விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கலாம் விதைகளின் விருச்சம் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருச்சம் சமூகம் இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா புதுச்சேரி தமிழ் சங்க வளாகத்தில் தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா செய்திருந்தார். மேலும் இயக்கம் சார்பில் முன்னெடுத்து செல்லும் நற்பணிகள் என்னென்ன என்பது குறித்து சிறப்புரை ஆற்றினார். இதில் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரேம்குமார் வரவேற்புரை ஆற்றினார். இதில் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் இளங்கோவன், முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கம் நிறுவனர் மோகன், சசிகுமார், சுரேஷ், ஏகாம்பர், சிகாமணி ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் வேணு ஞானமூர்த்தி, படைப்பாளர் இயக்க நிறுவனர் கலைமாமணி ஆர் செல்வம், பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலைத்துறை துணைத் தலைவர் கலைமாமணி முனைவர் வே பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் 5 தொண்டு நிறுவனங்கள் மற்றும் 12 ஆசிரியர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் திரளான ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக பரமேஸ்வரி நன்றி உரை ஆற்றினார். விருது வழங்கி புதுச்சேரி முட்டியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட மங்கள கருவறை முத்திரை வழங்கும் விழாவில் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 22 கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் ஒருவருக்கு ₹5000 மதிப்புள்ள பொருட்களை அறக்கட்டளை நிறுவனர் சந்துருஜி வழங்கினார். மேலும் வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியானது தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். Congratulations to the man and our winner, sir. Papa, one minute. Papa. Please. Papa. And look at it. அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவாக உள்ளதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணி பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது தேவையற்றது என NR காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளார்.
புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தோரப்பட்டு கரசூர் தொலைப்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் வியாபாரியை ஏமாற்றி ரூபாய் 15.92 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூரில் இயங்கி வந்த ஆதி திராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும், 1 முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்க விண்ணப்பிக்கலாம் என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்தார்.